கேளுங்கப்பா கேளுங்க, மல்லியோட வீட்டுல தரித்திரம் பறந்துருக்கு. அதுக்காக ஊர்ல எல்லாருமே நம்ம ஊர் கலாச்சாரம் படி எல்லார் வீட்டுல இருந்து கிணத்துல ஒரு சொம்பு பால ஊத்தி ஆகணும். கேளுங்கப்பா கேளுங்க. இந்த ஊரோட பேரு மதிரம். மதிரம் கிராமத்துக்கு ஒரு வித்தியாசமான வழக்கம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல யார் வீட்லயாவது ஊனத்தோட ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த கிராமத்துக்கு துரதிருஷ்டம் அப்படின்னு, அப்படி குறையோட பிறந்த அந்த குழந்தைங்களை மனசாட்சியே இல்லாம ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு பெரிய கிணத்துல போட்டு கொன்னுடுவாங்க. அந்த கிணறு முழுங்கும் கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிணறுல எப்பவும் தண்ணி இல்லாம வறண்டு போய் அந்த கிணறு முழுக்க சின்ன குழந்தைங்களோட எலும்பு கூடுங்களும் மண்ட ஓடுங்களும் இருக்கும். கரையோட பிறந்த அந்த குழந்தைய ஒரே ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட விட்டு வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு ஒருத்தங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்து பால அந்த கிணத்துல ஊத்துவாங்க. 7 அடி வரைக்கும் அந்த கிணறு பாலால ரொம்பனதுக்கு அப்புறம் மனசாட்சியே இல்லாம அந்த குழந்தைய கிணத்துல போட்டு கொன்னுடுவாங்க. அப்படி செஞ்ச பாவத்துக்கு அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் 3 நாள் வரைக்கும் சாப்பாடு சாப்பிடாம பட்னியா இருப்பாங்க. இத்தனை குழந்தைங்களும் முழுங்கின அந்த முழுங்கு கிணறு அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பயம். டே குழந்தைங்களா, அந்த கிணத்துக்கிட்ட போகாதீங்கடா, அது உங்களை கூட முழுகிறோம். போங்கடா அந்த பக்கம் போங்க போங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யாரோ ஒரு பொண்ணு வந்து அந்த முழுங்கு கிணறுல விழுந்து இறந்து போயிட்டா. அன்னைக்கு நைட்டாக போகுது. ஊர்ல எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. கிணறுல விழுந்து இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா அங்கிருந்த எல்லா குழந்தைங்களோட உடம்புக்குள்ளேயும் போய் இது வரைக்கும் இறந்து போயிருந்த அந்த குழந்தைங்க பேய் குழந்தைங்களா மாறி வெளியே வந்தாங்க. சூரியோதயம் ஆன உடனே அந்த பேய் குழந்தைங்க எல்லாரும் மறுபடியும் கிணறுக்குள்ள போயிட்டாங்க. நைட்டு நடந்ததை பார்த்து ஊர் ஜனங்க எல்லாரும் பயந்து போய் ஊர் தலைவரோட வீட்டுக்கு போனாங்க. அமைதி அமைதி. ஆமா என்னாச்சு, இது எல்லாத்தையும் யார் பண்ணாங்க, இத பார்த்தவங்க இருக்கீங்களா சொல்லுங்க. நான் பார்த்தேன் ஐயா, அந்த முழங்கும் கிணத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 சின்ன குழந்தை வந்து பசியால ஊருக்கு வந்தாங்க. கண்ணுக்கு பட்ட மாடு ஆடு மனுஷங்களையும் விடல அது. ஆமா முதலாளி, நானும் அத பார்த்தேன். என்னடா இது, சீக்கிரமா சாந்தமுனி ஆசிரமத்துக்கு போய் அதுக்கு ஒரு தீர்வை கேட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி சாந்தமுனியோட ஆசிரமத்துக்கு போய் அவர்கிட்ட நடந்ததை சொல்லி தீர்வை கேட்கும் போது, அந்த கிணத்துலேருந்து வர குழந்தை பேய்கள் எதுக்கு எந்த காரணத்தினால வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அவங்கள நாம தடுக்க முடியும். அதை எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது? இந்த வெள்ளி குச்சி தங்க சொம்ப நீ எடுத்துக்கோ. அந்த குழந்தை பேய் நீ பார்த்ததும்
இந்த வெள்ளி குச்சியால அடி அது சிலையா மாறிரும் அதுக்கப்புறம் இந்த சொம்பு மேல நான் கொடுத்த வெள்ளி குச்சியால மூணு தடவை அடிச்சா அந்த பேய் குழந்தையோட ஆன்மா இந்த சொம்புல வசமாயிரும் அதுக்கப்புறம் இந்த சொம்ப என்கிட்ட நீங்க எடுத்துட்டு வாங்க நைட்டாக போகுது ஊர் ஜனங்க எல்லாரும் வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மாடுங்களையும் ஆடுங்களையும் கொட்டாவில போட்டு பூட்டு போட்டுட்டாங்க நடுராத்திரி ஆகும்போது கிணத்துக்குள்ள இருந்து நூத்து கணக்கில் பேய் குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சு சாந்தமுனி கொடுத்த அந்த தண்டம் அப்புறம் தங்க கூஜாவை எடுத்துக்கிட்டு கிணத்து பக்கத்துல வந்து நின்னா சுப்பு அவ்வளோ பேய் குழந்தைங்களை பார்த்தாலும் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த தண்டத்தை வச்சு எல்லா குழந்தைங்களையும் அடிக்க ஆரம்பிச்சான் எல்லா பேய் குழந்தைங்களையும் சிலையா மாத்திட்டான் சுப்பு கூஜா மேல இருந்த மூடிய திறந்து அந்த தண்டத்தால அது மேல மூணு தடவை அடிச்சதும் எல்லா சிலைங்களும் சாம்பலா மாறி அதுல இருந்த ஆன்மாக்கள் சின்ன விளக்கு மாதிரி வந்து எல்லா கூஜாக்குள்ள போயிடுச்சு அந்த ஆன்மாக்கள் எல்லாம் கூஜாக்குள்ள போன உடனேயே அத அந்த மூடி போட்டு மூடி சாந்தமுனி ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்தான் காலையில விடிய போகுது இன்னும் வீட்டு கூரை மேல மரத்துக்கு மேல இருந்த அந்த பேய் குழந்தைங்க எல்லாரும் மறுபடியும் கிணத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க கூஜாவோட மூடிய திறந்ததும் அந்த ஆண்மக்கள் தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சாங்க ஆனா மந்திரிச்ச கோலம் போட்ட அந்த செவரை தாண்டி அவங்களால போக முடியல யார் நீங்க இப்படி பிரேதாத்மாவா மாறி ஊர் ஜனங்களை இதுக்கு கொல்றீங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் கொல்லுற வரைக்கும் என் பக தீராது அப்படியா அப்படினா இந்த சொம்பலியே வசமாயிரு நீங்க இனிமே பயப்பட தேவையில்லை அந்த பேய நான் வசமாக்கிட்டேன் நீங்க பயப்படாம போலாம் அப்படி எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க இனி அந்த பேய் குழந்தைகளோட தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லி ஊர் ஜனங்க எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நைட் ஆனதும் மறுபடியும் கிணத்துக்குள்ள இருந்து அந்த பேய் குழந்தைங்க ஊருக்குள்ள வந்துச்சு கண்ணுல பட்ட மிருகங்களையும் மனுஷங்களையும் கடிச்சு தின்னுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்ததும் ஜனங்க எல்லாரும் பயந்து போய் சாந்தமுனியோட ஆசிரமத்துக்கு வேகமா போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னாங்க இது என்ன அந்த பிரேதாத்மாவை நான் வசப்படுத்திட்டேன் நீ அழைச்சி வச்சாலும் என்ன பஸ்மமாக்கினாலும் என்னோட பக தீந்து போகாது நீ யாரு உனக்கு என்ன வேணும் இந்த ஊர் மேல எதுக்கு பக என்னோட பேர் புவனேஸ்வரி 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் கூட என் புருஷன் கூட சேர்ந்து இதே ஊர்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறந்தான் ஆனா எங்க குழந்தை ஒரு குறையோட பிறந்தான் அந்த விஷயம் தெரிஞ்சதும் இந்த ஊரோட தலைவர் மஸ்தான் என்னோட குழந்தைய அந்த கிணத்துல போட்டு கொன்னுட்டான் இந்த ஊரை விட்டு நாங்க போயிடுவோம்னு சொன்னப்ப கூட அவன் கேட்கல கிராமம் வழக்கம் அப்படின்னு மூட நம்பிக்கையில தவமா தவ இருந்து போட்ட என்னோட குழந்தைய அவன் கொண்டுட்டான் அதை தாங்கிக்க முடியாம என் புருஷன் இறந்துட்டாரு கிராம தலைவன் மேல இருந்த கோபத்துல நான் அந்த ஊரை விட்டு வெளியே போய் இடும்பா அப்படிங்கிற ஒரு பெரிய மலையில இருக்கிற ருத்ர பிசாசு மனுச்சி கிட்ட வரம் வாங்கறதுக்காக 19 வருஷமா நீனும் என்னுடைய ரத்தத்தை பரிசா கொடுத்தப்போ சாவே இல்லாம பிரேதாத்மாவா ஆயிடு அப்படிங்கிற வரம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான்
பகைய தீர்த்துக்கலான்னு நான் இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள அந்த மஸ்தான் இறந்து போயிட்டான். இப்ப அவனுடைய புள்ளதான் ஊர் தலைவனாயிருக்கான். அதனாலதான் நானும் இறந்து இது வரைக்கும் இறந்து போன அந்த குழந்தைங்களோட உடம்புக்குள்ள புகுந்து கண்ணுல பட்டவங்களை எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கேன். புவனேஸ்வரி, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா தலைவர் பண்ண அந்த தப்புக்கு கிராமத்துல இருக்கிற ஜனங்களை எதுக்கு நீ கொண்டுட்டு இருக்க? வீட்டுக்கு ஒவ்வொருத்தங்கன்னு சொல்லி கிணத்துல பால் ஊத்தி கொள்றாங்கல்ல, அதனாலதான் எனக்கு இந்த ஊர் மேலையும் பகை. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வர வச்சு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். எங்களை மன்னிச்சிரு. இப்ப வரைக்கும் நிறைய பேர் செத்துட்டாங்க. உன்னோட கோபத்தை தீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குழந்தை குறையோட பிறந்தா அந்த குழந்தை அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த ஊர்ல இருக்கிற மூட நம்பிக்கைகளை யாரும் தொடரக்கூடாது. என்னுடைய ஆன்மாவுக்கு சாவில்ல. நான் இந்த கிணத்துல இறந்து போயிருக்கிறோட குழந்தைங்களோட ஆன்மாக்கள் கூட சந்தோஷமா இருப்பேன். நீங்க அந்த கிணற மூடிடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில குழந்தைங்களை கொண்டு அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் வருவேன். பிரேதாத்மா சொன்ன மாதிரியே அந்த கிணற மூடிட்டாங்க. குழந்தைங்களை கொல்ற அந்த கட்டுப்பாட்ட அந்த மூட நம்பிக்கைய எல்லாரும் மறந்துட்டாங்க.